இன்றைக்கி நம்ம திருக்குறள் பார்க்க போகிறோம். அறத்துப்பார் துறவறவியல் அதிகாரம் கூடா ஒழுக்கம் குறள் எண் 279. கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கண்ண வினைப்படு பாலால் கொளல். அதாவது இந்த குறளில் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அம்பு வந்து நேராக தான் இருக்கும், ஆனால் நேராக இருக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஆனால் அந்த அம்பு குத்துச்சுன்னா ஆளை வந்து என்ன பண்ணிவிடும், காலி பண்ணிவிடும், ரொம்ப வந்து கொடியது. ஆனால் அதே வளைஞ்சிருக்க யாழ் இருக்கு இல்லையா, யாழுங்கிறது தெரியும்ல, ஒரு இசைக்கருவி யாழ் இருக்கு பார்த்திங்களா, வளைஞ்சு இருந்தாலும் ஒரு இனிமையான இசையை கொடுக்கும். இந்த குறளில் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர், ஆளை பார்த்து ஒருத்தவங்களை முடிவு பண்ணக்கூடாது. பார்க்குறதுக்கு ஒருத்தவங்க அதாவது பார்க்குறதுக்கு ஒருத்தவங்களை பார்க்கும்போது வேறு வேறு மாதிரி தோணலாம், அவங்கள பார்க்கும்போது திருட மாதிரி தோணலாம், கெட்டவங்க மாதிரி தோணலாம், இல்லை வேறு எப்படியோ பல விதமாக நமக்கு தோணலாம். ஆனாலும் அவங்கக்கிட்ட பழகி பார்த்து அவங்களோட உண்மையான தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு பண்ணணும். பார்த்ததும் முடிவு பண்ணக்கூடாது, ஆளை பார்த்து முடிவு பண்ணக்கூடாது, உருவத்தை வச்சும் எடை போடக்கூடாது. அவங்க பழகி பார்த்து தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வள்ளுவர் சொல்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கலாம். ஏஆர் ரஹ்மான் வந்து சின்ன வயசில் அவங்க மியூசிக் பண்ணினார். அப்போ வந்து ஃபேமஸாக இருந்தது யாருன்னா இளையராஜா. அப்போ ஏஆர் ரஹ்மானோட இது வந்து டவுனாக தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ரொம்ப வந்து டாப்பில் இருக்கிறது யார், ஏஆர் ரஹ்மான். அதனால் சின்ன பையனாக இருக்கான், இவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து புகழ்கிறோம் இல்லையா, அதுதான், யாரையும் ஆளை பார்த்து முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார். அதுக்கு இணையாக வந்து அம்புவையும் யாழையும் சொல்கிறார். நன்றி.